வீடியோவில் என்ன பார்க்க போனால், ஒரு பழைய கார் வச்சு அதில் எம்பி த்ரீ பிளேயர் சேர்த்து பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ரெண்டு போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன், எம்பி த்ரீ பிளேயர் போர்டு ஒன்று, ஆடியோ போர்டு ஒன்று. இது வரைக்கும் பார்த்திங்களா, அதுதான் ஆடியோ போர்டு. அந்த ஆடியோ போர்டு கனெக்ஷன் வந்து நம்ம தெளிவாக கொடுத்துருப்பாங்க, 5 வோல்டேஜ் என்னது, அவுட்புட் ஸ்பீக்கரோட வேல்யூ, 2 ஸ்பீக்கர் வரும், ஆனால் இன்புட் வந்து 5 வோல்டேஜ் தான் கொடுக்கணும். அதுக்கு மேலே கொடுத்தோம்னா அந்த போர்டு வீணாயிடும். ஸோ இப்போ 2 ஸ்பீக்கர், அந்த ஸ்பீக்கர் ரெண்டுமே வந்து நம்ம பழைய ப்ளூடூத் செட்லேருந்து கட்டியிருக்கேன். ஸோ எல்லாமே பழைய இதில் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து யூஎஸ்பி பின்னாடி, அந்த காருக்கு பின்னாடி சொல்கிறத போட்டிருக்கோம், ஃப்ரண்ட்டில் இருந்து சென்சார், அந்த போர்டோட சென்சார் இதை வச்சுருக்கேன் முன்னாடி. டாப்பில் வந்து ஒரு ஹோல்ஸ் போட்டு அதோட டிஸ்பிளே, நமக்கு வெளியே என்ன சாங்ஸ் கொடுத்தோம் இருக்குது. இப்போ இந்த 2 போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது MP3 போர்டு, அதுக்கடுத்து வர்றது வந்து ஆடியோ போர்டு. ஸோ இப்போ இதில் லெஃப்ட்டு ரைட்டு 5 வோல்டேஜ் எல்லாமே அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் எதுவும் குழப்பிக்க தேவையில்லை, தெளிவாக அவங்களே கொடுத்துருப்பாங்க எல்லாத்தையும். அடுத்து வந்து காருக்கான ஸ்பீக்கர்ஸ், அது வந்து 3 வோல்டேஜ் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருப்பேன். ஏன்னா அப்போ தான் அந்த எஃபெக்ட் வரும், நமக்கு அது வோல்டேஜ் அதிகமாகட்டும் கம்மியாக வந்துடும். இது சார்ஜிங் போர்ட்டு, பேட்ரி ரெண்டுமே நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ அந்த பழைய இதில் மோட்டர் வந்து நம்ம கைட்டி எடுத்துடும், ஏன்னா அது நமக்கு போடுறது இடைஞ்சலாக இருக்கும்னு சொல்லிட்டு அதை ஒன்றே கைட்டி எடுத்துடும். ஸோ இப்போ கனெக்ஷன் வந்து ஏற்கனவே என்னோடய வீடியோவில் கொடுத்துருப்பேன், இது சார்ஜிங் போர்ட் எப்படி, எல்இடி எப்படி கனெக்ட் பண்ணுறது, ஒன்றும் இல்லை. அதில் வந்து சார்ஜிங் போர்ட் நம்ம 10 ரூபா விற்கும், அதை வாங்கிட்டு அதில் ஒரு 407 டயோடு, அதை கனெக்ஷன் பண்ணிட்டு எல்இடி கனெக்ஷன் பண்ணிட்டோம். அந்த கனெக்ஷன் ஏற்கனவே என்னோடய ஓல்டு வீடியோவில் கொடுத்துருப்பேன். ஸோ அதில் எதனா ஒரு டவுட் இருந்தால் பார்த்துக்கலாம். ஸ்பீக்கர் சைடு அதோட 5 வோல்டேஜ் அவுட்புட்டில் கொடுத்தாச்சு. ஸோ அப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது. பின்னாடி வந்து யூஎஸ்பி கொடுத்தாச்சு, பெட்ரூம் மாடியூல். லைட் செட்டிங் வந்து ஸ்பீக்கர் கனெக்ஷனில் கொடுத்துருக்கேன், லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கரில் ஒரு சைடில் கொடுத்துருக்கேன். அப்போ தான் வந்து அந்த சாங்ஸுக்கு ஏற்ற மாதிரி, ரிதமைக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் ஆகும். நீங்கள் டைரெக்டாக 5 வோல்டேஜில் கொடுத்தீங்கன்னா அந்த லைட்ஸ் வந்து ஆனில் தான் இருக்கும், அந்த சாங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரிதமைக்கு வராது. ஸோ அதனால் எந்த இதில் இருந்தாலும் லைட்டுக்கு ரிதமைக்கு வரணும்னா ஸ்பீக்கர் லைனில் கொடுத்துட்டா அந்த ரிதமைக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ இப்போ பின்னாடி வந்து சார்ஜிங்க்கு ஒரு எல்இடி லைட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நமக்கு சார்ஜ் போட்டிருக்கோம், எல்இடி லைட்டு வந்து பிளாங்காக ஏறியுது. ஸோ நமக்கு சார்ஜ் ஏறுது. சரி ஓகே, கார் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. Bye.